இந்திய வரலாற்றில் இதற்கு முன்பு எப்போதேனும் கற்பழிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் தந்தையை போலீஸ் நிலையத்திலேயே ஒரு எம்எல்ஏ கொலை செய்ததாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டதுண்டா தேர்தல் ஆணையரான பிறகு அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டை மாநில அரசு திரும்ப பெற்றதுண்டா இந்திய வரலாற்றில் பிரதமரின் கல்வி தகுதியை எப்போதாவது ரகசியமாக மறைத்து வைத்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் தலைமை நீதிபதியே தனது வழக்கில் நீதிபதியாக இருந்ததை கேட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் எம்எல்ஏ ஒருவரால் ஒப்பழிக்கப்பட்ட பெண்ணின் குடும்ப உறுப்பினர்கள் அந்த மாநில முதல்வரின் வீட்டு முன் தற்கொலைக்கு முயன்றதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் ரூபாய் நோட்டு கிடைக்காமல் திண்டாடியதாக எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் தலைமை தேர்தல் ஆணையர் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன் பாஜகவின் ஐடி விங் தலைவர் தேதிகளை அறிவித்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் ரூபாய் நோட்டுகளை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் மக்களை காக்க வைத்த நிகழ்வை கேள்விப்பட்டதுண்டா இந்திய வரலாற்றில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை வெளியிடுவதற்கு முன்பு தீர்ப்பு நகலை சட்டத்துறை அமைச்சர் வாங்கிய நிகழ்வை கேள்விப்பட்டதுண்டா இந்திய வரலாற்றில் இராணுவ வீரர்கள் தங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று புகார் செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் கற்பழிப்பு குற்றச்சாட்டுக்கு ஆளான குற்றவாளியை பாதுகாக்க மாநில அமைச்சர்களே ஊர்வலம் நடத்தியதை கேட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிராக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சந்தித்து புகார் கூறியதை கேட்டிருக்கிறீர்களா இந்திய வரலாற்றில் சாலைகளில் கிடந்த பசு சாணத்தை தின்னும்படி தாழ்த்தப்பட்ட மக்களை கட்டாயப்படுத்தி சம்பவத்தை கேள்விப்பட்டதுண்டா இந்திய வரலாற்றில் மத கலவரத்தில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியை பாதுகாக்க நீதிமன்ற கூண்டிலேறி தேசிய கட்சியின் தலைவர் ஒருவர் சாட்சியம் அளித்திருக்கிறாரா இந்த அத்தனை கேள்விகளும் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இந்திய சரித்திரத்தில் இடம்பெற்றவை அனைத்து நிகழ்வுகளிலும் பாஜக அரசுக்கும் பாஜக ஆட்களுக்கும் தொடர்பு உண்டு ஓட்டு முன் சிந்திப்பீர் சிந்திப்பீர்